ஆகஸ்ட் மாதம் 14 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மனிதர் அடுத்திருப்பவருக்கு இரக்கம் காட்டுகின்றனர். ஆண்டவர் எல்லா உயிருக்கும் இரக்கம் காட்டுகின்றார். அவற்றை கண்டிக்கிறார், பயிற்றுவிக்கின்றார், அவற்றுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இடையர்கள் தங்கள் மந்தையை தங்களிடம் மீண்டும் அழைத்துக் கொள்வது போல் அவரும் செய்கின்றார். எங்கள் அன்பு தெய்வமே, இரக்கமும் கிருபையும் நீதிய பொறுமையும் சாந்தமும் உள்ளவரே, எல்லா உயிருக்கும் இரக்கம் காட்டுகின்றவரே, எங்களை கண்டிப்பவரே, எங்களை பயிற்றுவிக்கிறவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரே, மீண்டும் ஒரு விஷயமாய் கூட அப்பா இந்த வேலையில இந்த நேரத்துல நன்றியோடு உமை ஆராதிக்க, உமை துதித்து பாட, உமை மகிழ்ந்து பாட, உமையில் கல்லில் கூற ஒரு குடும்பமா இந்த இரவு நேரத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர், அவர் தம் படைப்புகளை அறிவார், அவற்றை அவர் விட்டுவிடவில்லை, கைவிடவும் இல்லை, மாறாக பாதுகாத்தார் என்று சொல்லி சீராக் புத்தகம் 17 நாங்கள் வாசிக்கிறது போல எங்களை நீர் பாதுகாக்கின்ற தெய்வம் ராஜா. எங்களை படைத்ததோடு மட்டும் நின்று விடாமல் எங்களை நீர் பாதுகாக்கின்ற தெய்வம், எங்களை கைவிடாத தெய்வம், எங்களை வாரி அணைத்து முத்தம் செய்து உம்முடைய அன்புனால் நிறைவு செய்கிற தெய்வம் ராஜா. நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர். இதோ ஒரு குடும்பமாய் மீண்டும் ஒரு முறையுமாய் கூட எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைத்து உம்முடைய இரக்கம் எத்துணை பெரியது இருக்கிறது என்பதை அறிந்து நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு நன்றியோடு கூட உம்மை ஆராதிக்கிறோம். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் தான் எத்தனை எத்தனை. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நொடியும் உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீராஜா. எத்தனையோ துன்பங்கள், வேதனைகள், கலக்கங்கள், பயங்கள், இருள் சூழ்ந்த நிலைகள் ஒவ்வொரு நாளும் எங்களை தத்தளித்து கொண்டு வைத்திருக்க நீரோ எங்களை அப்பா எல்லா விதமான அச்சத்திற்கு நின்றும் எல்லா விதமான பயத்து நின்றும் விலக்கி உடைய சட்டைகளுக்குள்ள எங்களை மறைத்து பாதுகாக்கின்றீர். ஆமாண்டவரே, உம்மை நம்பி இருப்போர் சியோன் மலை போல என்றும் அசையாது இருப்பர் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்வது போல எங்களை அசையாமல் நீர் நிற்க வைத்திருக்கிறீர், எங்களை நடக்க வைத்திருக்கிறீராஜா. நாங்கள் இரவு படுக்க போகும் முன்பும் அப்பா அதிகாலையில எழுந்திருக்கும் முன்னும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே. திகையாதே, அஞ்சாதே, எதை குறித்தும் பயப்படாதே. என் அனுமதியின்றி உன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகின்றீராஜா. இன்றைய நாளிலும் கூட அப்பா எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய நாட்டு மக்களை, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீர் பாதுகாத்து கொண்டீரே. உடைய சட்டைகளுக்குள்ள எங்களை வைத்து எங்களை மூடி பாதுகாத்து கொண்டீரே. நன்றியோடுமை துதிக்கிற ராஜா. உன்னை உணவு கொடுத்து, அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து, எங்களுக்கு சக உறவுகளை கொடுத்து, நாங்கள் சென்ற விடமெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்க கூடவே இருந்து எங்களுடைய வலதுகரத்தை பற்றி பிடித்து எங்களை வழி நடத்தி நீரே ராஜா. நன்றி, நன்றி, நன்றி என்று கோடி ஸ்தோத்திரங்களை, ஆராதனைகளை இந்த ஜப வேலையில நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்று சொல்லி யோசுவா இஸ்ராயல் மக்களை அழைத்த போது இதோ எங்கள் கண்முன் எவ்வளவோ பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்த, இதோ பாலைவன பாதையில எங்களை வழிநடத்தி வந்த, எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்த யெகோவா தேவனுக்கு நாங்களும் ஊழியம் புரிவோம், அவரே எங்கள் கடவுள் என்று சொல்லி இஸ்ராயல் மக்கள் தன்னுடைய வாழ்க்கை உமக்கு ஒப்பு கொடுத்து உமை அன்பு செய்ய, இதோ உமக்கு ஊழியம் புரிய தங்களை தங்களை அர்ப்பணித்த போது அவருடைய அர்ப்பணத்தை நீர் ஏற்றுக்கொண்டீரே. வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள் நான், உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாக இதோ அவர்கள் முழு மனதோடு உம்மை மாத்திரம் அன்பு செய்ய வேண்டும், உம்மை மாத்திரம் அவர்கள் வழிபட வேண்டும், உம்மை மாத்திரம் அவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடமிருந்து நீர் எதிர்பார்த்தது போல எங்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும் ஆராதனையையும் புகழ்ச்சியையும் மகிமையும் நீர் எதிர்பார்க்கின்றீர். வேற்று மத தெய்வங்களை அப்பா, வேற்று மத வழிபாட்டை, வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத தெய்வம் நீர் ஆண்டவரே. எல்லா துதியையும், எல்லா ஆராதனையும், எல்லா மகிமையும் என் பிள்ளைகள் எனக்கே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மாட்சியை விரும்புகிற தெய்வம் நீர் அப்பா. அப்படியாக உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் மாட்சியையும் மகத்துவத்தையும் ஆராதனையும் ஸ்துதியையும் இந்த இரவு நேரத்தில் நாங்கள் உமக்கே தருகிறோம். உமை அன்பு செய்யாத உம்முடைய பிள்ளைகளுக்காக, உமை ஆராதிக்காத, உமை துதிக்காத, உமை நினைத்து பார்க்க நேரமில்லாத என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக
நாங்கள் தெண்டனிட்டு தாழ்பணிந்து வணங்கி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்பதை, ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் உரிய தெய்வம் என்பதை, நாங்கள் துதிக்கும் போதே எங்கள் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தெய்வம் என்பதை, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காயங்கள் இருந்தும் எல்லா விதமான வேதனைகள் இருந்தும் இதோ நீர் எங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வம் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ராஜா. இதோ இந்த நேரத்திலும் கூட, இந்த இரவு நேரத்திலும் கூட நாங்கள் துதிக்கின்ற இந்த வேலையில தூபம் போல எங்களுடைய ஆராதனையும் எங்களுடைய துதியும் எங்களுடைய ஜப விண்ணப்பங்களும் பரலோகத்தை நோக்கி எழும்புவதாக அப்பா. அப்பா எங்களுடைய ஜப விண்ணப்பங்கள், நாங்கள் எங்களுடைய நாவிலிருந்து எழுப்புகின்ற இந்த துதி ஆராதனைகள் உமக்கு உகந்த பரிசுத்த பலியாக எழும்புவதாக அப்பா. எங்களுடைய உடலோடும் உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் அப்பா உமக்குகந்த தூய பரிசுத்த பலியாக இந்த பலியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த துதி பலியை, இந்த ஆராதனை பலியை, இந்த நன்றி பலியை இந்த இரவு வேளையில ஒரு குடும்பமாக ஒரு திருச்சபையாக உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்பா இன்றைய நாளிலும் கூட நற்செய்தி வாசகத்துல அப்பா சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்ட வெறுத்து ஒதுக்கப்பட்ட சிறிய குழந்தைகளை அடையாளம் கண்டுகொள்ளப்பட முடியாத நிலையிலிருந்த, அங்கீகரிக்க பட முடியாத நிலையில் இருந்த அந்த சிறிய பிள்ளைகளை இதோ நீர் வாரி அணைத்துக் கொண்டிரே. சிறு பிள்ளைகள் மேல உம்முடைய கரங்களை வைத்து அப்பா அவர்கள் வேண்டுதல் செய்யுமாறு அவருடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்த போது உம்முடைய சீடர்கள் அதட்டுகின்றார்கள், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், விண்ணரசு அவர்களுக்குத்தான் உரியது என்று சொல்லி அவர்களை நீர் இந்த உலகத்திற்கு அங்கீகாரம் செய்து கொடுக்கின்றீர். எவ்வளவாய் நீ சிறு பிள்ளைகளை நேசித்தீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர். இதோ அந்த சிறு பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களால் அன்பு செய்யப்பட முடியாத நிலையில் இருந்தவர்களுக்கு, இந்த உலகத்தாரால் வெறுக்கப்பட்ட நிலையில் இருந்தவர்களுக்கு, புறந்தள்ளப்பட்ட நிலையில் இருந்தவர்களுக்கு இந்த விண்ணரசு சொந்தமாகும் என்று சொல்லி இதோ அவர்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றீர், அங்கீகாரப்படுத்துகின்றீர். அப்பா இந்த இரவு வேளையில நாங்களும் கூட உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாக, உம்முடைய கரத்துல நாங்களும் கூட ஒரு சிறிய குழந்தைகள் என்பதை உணர்ந்தவர்களாக, ஒரு சிறிய குழந்தை உள்ளத்தோடு அப்பா பாகுபாடற்ற குற்ற உணர்வற்ற ஆண்டவரே மாசற்ற அந்த சிறு குழந்தைகளைப் போல உம்முடைய பிரசன்னத்துல நாங்களும் வருகிறோம் ராஜா. ஒரு சிறு குழந்தைக்குரிய உள்ளத்தை பெற்றவர்கள் தான் இந்த விண்ணகத்திற்குள்ள நுழைய முடியும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு நினைவூட்டுகிறபடியினால குழந்தைக்குரிய உள்ளத்தை நாங்களும் பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அகங்காரங்கள், ஆணவங்கள், நான் என்ற கர்வங்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மைகள், அப்பா பகைமை உணர்வுகள், வெறுப்புணர்வுகள் யாவற்றையும் நீர் வேரோடு பிடுங்கி எரிந்துவிட்டு பரிசுத்த உள்ளத்தை, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை, அப்பா மாசு மறுவற்ற பரிசுத்தமுள்ள இருதயத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்கு இந்த இரவு நேரத்தில் எங்களை முழுவதுமாய் கரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சிறிய குழந்தைக்குரிய மனப்பாங்கை நீ தருவீராக அப்பா. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போட்டுவிட்டு பரிசுத்தமுள்ள இருதயத்தை, உம்மை சார்ந்து வாழக்கூடிய இருதயத்தை, எப்படியாக ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தகப்பனுடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு ஒய்யாரமாக நடப்பது போல, ஒரு கவலை இல்லாமல் நடப்பது போல என் தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் தகப்பன் என்னோடு கூட இருக்க, இதோ என்னுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய ஓட்டுநராக என் தகப்பன் இருந்து ஓட்ட, என்னுடைய பேருந்தை என் தகப்பன் ஓட்ட, என் வாழ்க்கை என்ற கப்பலை என் தகப்பன் ஓட்ட, நான் எதற்கு அஞ்ச வேண்டும், நான் எதற்கு கலங்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு பயமும் இல்லாமல், அச்சமும் இல்லாமல் அப்பா தன்னுடைய தகப்பின் மடியில் சாய்ந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமாய் நடத்துகின்ற ஒரு குழந்தையைப் போல நாங்களும் கூட என் தகப்பனாகிய உங்க மடியில அமர்ந்து கொண்டு அப்பா உங்க தோல்ல சாய்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்களுடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக அப்பா. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பேற்பட்ட வல்லமைய, அப்பேற்பட்ட அபிஷேகத்தை, அப்பேற்பட்ட ஆழ்ந்த விசுவாசத்தை வல்லமையினால நீர் நிரப்புவீராக அப்பா. குடும்பங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க குடும்பத்தில் இருக்கிற சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ சிறிய குழந்தைகள் பெற்றோருடைய அன்புக்காக, என் தகப்பன் என்னை அன்பு செய்வாரா, என் தாய் என்னை அன்பு செய்வாரா, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உறவுகள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா, இதோ என்னுடைய வாழ்க்கையில திறமை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில வெற்றி இல்லை, இதோ என்னால் படிக்க முடியவில்லை, என் பெற்றோர்களுடைய விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை, எனக்கு நண்பர்கள் இல்லை, என்னுடைய நண்பர்கள் என்னை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள்,
நான் திறமையற்றவனாக இருப்பதால், நான் நொண்டியாக இருப்பதால், நான் ஊனமுற்று இருப்பதால், எனக்கு நன்றாக பேச வராததால், எனக்கு திறமையற்றதாக இருப்பதால் என்னை யாரும் கண்டுகொள்ள மாட்டுகிறார்கள், என்னை யாரும் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி இந்த சமுதாயத்தில் புறங்கணிக்கப்பட்ட நிலையில எத்தனையோ சிறிய குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர்களால் கைவிடப்பட்ட நிலையில பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. உண்மை அன்புக்காக அநாத இல்லங்கள்ல சிறிய குழந்தைகள் எத்தனையோ பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா இயேசுவே, அப்பேற்பட்ட அந்த சிறிய குழந்தைகள் மீது இதோ உம்முடைய மல்லமையுள்ள கரம் தொடுவதாக. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை உம்மிடம் கொண்டு வந்த போது அந்த பிள்ளைகளின் மீது உம்முடைய கரங்களை வைத்து நீ செபித்தீர் அல்லவா? அந்த பிள்ளைகளை வேண்டுவதற்காக அந்த பிள்ளைகளை நீர் மார்போடு அணைத்தீர் அல்லவா? உம்முடைய அன்பை அவர்கள் சுவைத்தார்கள் அல்லவா? அப்படியாக இந்த இரவு நேரத்துல அப்பா ஒவ்வொரு சிறிய குழந்தைகளின் மீதும், அநாதை குழந்தைகளின் மீதும், தகப்பனற்ற தாயற்ற பிள்ளைகளின் மீதும், பெற்றோருடைய அன்புக்காக இயங்குகின்ற குழந்தைகளின் மீதும் உம்முடைய சுகப்படுத்தும் கரம், பலப்படுத்தும் கரம், ஆறுதல் தரும் கரம், அணைக்கும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றுவதாக ராஜா, ஆற்றி தேற்றுவதாக. படிப்புல கவனம் செலுத்தப்பட முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் தன்னுடைய குடிகார அப்பாவால ஆண்டவரே ஒரு பொறுப்பற்ற தன்னுடைய தாயினால அப்பா இந்த சமுதாயத்தினால என்னால முன்னேற முடியவில்லை, இந்த சமுதாயம் என்னுடைய குடும்பம் முழுவதையும் புறக்கணிக்கிறது என்று சொல்லி குடும்பத்தாரால மறக்கப்பட்ட நிலையில, சமுதாயத்தாரால வெறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பனிற்கு நோக்கி பார்ப்பீராக. ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மன போராட்டங்கள், பண போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், சோர்வுகள், நிந்தை, அவமானங்களை என் தகப்பனிற்க நோக்கி பார்ப்பீராக. சுகம் தரும் தெய்வம் நீர், யகோவா தெய்வம் நீர், உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் மறவாத தெய்வம் நீர். அப்பா ஏழைகளுக்காக, அப்பா ஏழைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. சமுதாயத்தில் புறங்கணிக்கப்பட்ட மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டு இருக்கிற தெய்வம் நீராண்டவரே. அப்படியாக இந்த இரு கரங்களையும் விரித்து இந்த இரவு நேரத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தினுடைய குமுறல்களை, வாஞ்சைகளை நீ நிறைவேற்றி கொடுப்பீராக. அப்பா யாரெல்லாம் இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து தன்னுடைய சொந்த கருத்துக்களுக்காக, விண்ணப்பங்களுக்காக, ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக, குடும்ப அமைதிக்காக, குடும்ப சமாதானத்திற்காக இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் கொட்டி வேதனையோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜப விண்ணப்பத்திற்கும் என் தகப்பன் பரலோகத்தினுடைய கதவுகளை திறந்து நீ பதில் கொடுப்பீராகப்பா. நீ எங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வம், எங்களுடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கிற தெய்வம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ராஜா. அப்படியாக உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய ஜபத்துக்கும் நீர் பதில் கொடுத்து இந்த இரவு நேரத்தில் உங்க மடியில ஒரு தகப்பனுக்குரிய அந்த பாசத்தோடு, வாஞ்சியோடு உங்க மடியில படுத்துறங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுடைய கவலைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய துயரங்கள் யாவற்றையும் இந்த உம்முடைய பாதத்துல நாங்கள் இறக்கி வைத்துட்டு ஆழ்ந்த உறக்கத்தை பெற்று மீண்டுமாய் அதிகாலை வேலையில ஒரு புதிய ஆற்றலோடு, ஒரு புதிய பலனோடு உங்க கூட சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள, ஜீவனுள்ள, உயிருள்ள நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். நான் ஜெபம் கேள நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். அமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.